Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சூப்பரான பனம்பழத்துல ரெண்டு விதமான ஸ்வீட் தான் பார்க்க போறோம். பனம்பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது வந்து ஊர் சைடுல தான் நிறைய கிடைக்கும். எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்க மார்க்கெட்லயே கிடைச்சது. யூஸ்வலாக பனம்பழத்தை வந்து சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இது சுட்டா வந்து உள்ளே வந்து நிறையா நாரா இருக்கும், அதிலேருந்து நம்ம நல்லா எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், சுட்டாலும் இது அப்படியே தான் சாப்பிடணும். சுடும்போது நம்ம தோலோடையே வச்சு சுடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஸ்வீட் செய்ய போகிறனால இந்த மாதிரி பனம்பழத்தை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். பிரித்தா இப்படி தான் இருக்கும், உள்ள ஃபுல்லாக நாராக தான் இருக்கும். ஸோ இது சுட்டா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன பசங்களால் இது சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன். இந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்தோன்னா அதில் மூணு கொட்டை இருந்துச்சு. ஒவ்வொரு கொட்டையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரிச்சுட்டு தோலெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கொட்டையை நட்டால் தான் நமக்கு வந்து பனைமரம் வரும். இந்த கொட்டையிலிருந்தால் பனைமரத்துலேருந்து நமக்கு நிறையவே கிடைக்குது. பனம்பழம் கிடைக்குது, அப்புறம் பனங்கிழங்கு கிடைக்குது. அந்த மாதிரி பனம் மரத்தில் நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ளேருந்து நல்லா பசைஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சால் நமக்கு வந்து அதில் இருக்க பல்ப்லாம் வந்து தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பல்ப் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு அதில் இருக்க பல்ப் எல்லாம் எடுத்தாச்சு. அது இன்னும் அதில் கொஞ்சம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பசைஞ்சு பார்க்கறதுக்காக அந்த பல்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் பசைஞ்சு எடுக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அரிப்பில் அரிச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு அந்த ஜூஸ் மட்டும் நல்லா கிடைக்கும். ஏன்னா இதில் கூட பாருங்கள், ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட கொஞ்சம் நார் கடைசியில் இருக்கும். அதனால நம்ம நல்லா அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா இவ்வளோ நார் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பனம்பழம் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் பனம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே அமௌண்ட், அதாவது தேங்காய் பால், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் பனம்பழத்துக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பால், முக்கால் கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பனம்பழம், அது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் இருக்கும். முக்கால் கிளாஸ்க்கு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஸ்லோவாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகிட்டே இருக்கும். ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால அது கட்டி ஆகிடக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நெய்யால் கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதான் நெய் தடவி வச்சுக்கிறேன் அந்த 3 கிண்ணத்துலையும். நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பனம்பழத்தோட இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு 2 hours இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான பனம்பழம் புட்டிங் ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மேலே வந்து நான் கேஷ்யூஸை வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வச்சு பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வாயில் மெல்ட் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பரான பனம்பழம் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் பனம்பழம், கோதுமை மாவு, அப்புறம் சர்க்கரை, நெய், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எவ்வளோ பனம்பழம் எடுத்துருக்கணும், அந்த பனம்பழம் ஜூஸ் எடுத்துருக்கணும், அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா கோதுமை மாவை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நான் டீ வடிக்கிற இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஏன்னா வந்து நமக்கு கோதுமை மாவு பால் தான் தேவை. அதனால கோதுமை மாவை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கோதுமை மாவு பாலையும் கோதுமை மாவையும் தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு கப் கோதுமை பால் கிடச்சிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பனம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை பாலை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு கப் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ கட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அல்வா தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் பெரிய வேலை வந்து கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து அல்வான்றனால நம்ம நெய் கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கட்டியானதும் கூட திரும்ப ஆட் பண்ணுவோம். சைடில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி போட்டு வறுத்துக்கிறேன். முந்திரியை வறுத்து அந்த பனம்பழத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து அல்வாக்கு வந்து நெய் நிறையா தேவைப்படும். அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல நெய் ஊற்றுனதும். அதனால் நம்ம நல்லா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் நிறையா ஊற்றினா தகட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எண்ணெய் நெய் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றுனா தான் நமக்கு வந்து அந்த அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமே தான் இருக்கணும். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். நல்லா திக்காகி திரண்டு வர வரைக்கும் நம்ம அப்படி தான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அல்வா இந்த அளவு கன்சிஸ்டன்சி சூப்பராக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரண்டு அந்த நெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ நமக்கு நல்லா கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அல்வா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் மேலே தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் நெய் தடவி அந்த பிளேட்டில் அந்த இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். அந்த பனம்பழ அல்வாவை அப்படியே ஆட் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, பார்க்கவே அல்வா சூப்பராக செமையாக இருக்குல்ல. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி பீசஸாக எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பனம்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பனம்பழத்தை வச்சு ரெண்டு சூப்பரான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.